எங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம். சூப்பர் சூப்பர். இந்த சாயங்கால நேரம் உங்களை பாக்குறது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆமா, இன்னைக்கு ஏதாவது புதுசா வச்சிருக்கீங்களானே? என்ன இப்படி கேட்டுட்ட? எல்லாமே புதுசுதான். அப்படியா? ஆமா. ஐயோ, எனக்கு கேட்கும் போதே பாக்கணும் போல ஆசையா இருக்குது. பாட்டு இருக்கு, நாடகம் இருக்கு, அதுக்கப்புறம் கிராஃப்ட் இருக்கு. சூப்பர் கிராஃப்ட் இருக்கா? ஓகே, நிகழ்ச்சிகளை போலாமா? போலாம் போலாம், வாங்க வாங்க வாங்க. அன்பான குழந்தைகளே, அன்பான பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல வேளையிலும் கூட இந்த சிறுவர் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐபிஎல் போட்டிகள் எல்லாம் தொடங்கிட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்காமல் இருந்து விடாதீர்கள், சரியா? அதனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு யூடியூப் சேனல்களில் நாங்கள் கொண்டு வருவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகின்றோம். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளிலே நாம் காண இருப்பது அல்லது சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்னென்னா, முயற்சிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்தது யாரும் தெரியுமா? கொலம்பஸ். அவருடைய முழு பெயர் என்ன பேர் தெரியுமா? கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அவர் வந்து வான சாஸ்திரங்கள் மற்றும் கடற்பயணங்களை குறித்த படிப்புகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு நான் வழி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார்னா, ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய பயணத்தை என்ன செய்வாராம், சொல்லுவாராம். பல இடங்களில் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்கன்னா, அவரை வந்து ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்களாம். ஆனால் இவர் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர் என்ன செய்யலை, நினைக்கலை. அவர் வந்து ஒரு இளவரசிக்கிட்ட போய் இந்த திட்டத்தெல்லாம் சொல்கிறார். முதல்ல அந்த நாட்டு அரசன்கிட்ட போய் சொல்லும்போது அரசனும் என்ன செய்யிட்டான், இது எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டு இளவரசிட்ட கொண்டு இவருடைய திட்டத்தை சொல்லும் பொழுது அந்த இளவரசி என்ன செஞ்சாங்க தெரியுமா, தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கலற்றி கொடுத்தாங்க. அப்புறம் கடற்பயணத்திற்கு ஒரு கப்பலை கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பயணங்களில் செல்வதற்கு ஒரு நிறைய நபர்களையும் என்ன செய்தாங்களாம், கொடுத்தாங்களாம். கொடுத்ததுக்கு அப்புறமாக அவர் பயணத்தை தொடங்கினார். பல நாடுகளை கண்டுபிடித்தார். குறிப்பாக அமெரிக்காவை என்ன செய்தாராம், கண்டுபிடித்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் முயற்சித்தால் தோல்விகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இப்படி ஏளனங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனாலும் நம்முடைய முயற்சியை நாம் விடாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யக்கூடியவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அந்த அமைப்பில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன செய்யுங்க, பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. அருமையான இந்த சிறுவர் கொண்டாட்டம் நிகழ்ச்சி பாடல் வேலைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். எல்லா குட்டீஸும் ரெடியாக உட்காந்துருக்கீங்களா? வெரி குட். என் பக்கத்தில் ஒரு அண்ணன் டெய்லி இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த அண்ணனை காணும், எங்கே போயிட்டாங்க? சரி பரவாயில்ல, வராட்டி பரவாயில்ல. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சாங் கற்றுக்க போகிறோம். என்ன சாங் தெரியுமா? கண்ணால் காணாத காட்சியை தான். ஒரு முறை நான் பாடுறேன், நல்லா கவனிங்க. மியூசிக் மியூசிக் போடுறதுக்கு ஆள் இல்லையா? சரி பரவாயில்ல, மியூசிக்கில் கண்ணால் காணாத காட்சி. என்ன மறந்துட்டீங்களா? ஆனால் நீங்கள் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கே போயிட்டீங்க? நான் இதை போடுறதுக்கு நேரம் ஆயிட்டு. ஓ, இதை போடுறதுக்கு நேரம் ஆயிட்டு. எனக்கு என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். நான் வந்துடுவேன். நானும் பிள்ளைங்களும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா நீங்கள் வருவீங்கன்னு. சரி, நான் இப்போ பாடுவோம். அவ்வளோ தானே பாடுவோமா? மியூசிக்கோட மியூசிக்கோட ஓகேண்ணே, ஸ்டார்ட் மியூசிக். கண்
கண்ணால் காணாத காட்சியைத்தான் கண்டது போல நம்பினாதான் கண்ணால் காணாத காட்சியைத்தான் கண்டது போல நம்பினாதான் தேவனுக்கு பிரிய விசுவாசம் அது மனுஷனுக்கு ஏற்ற சுவாசம் தேவனுக்கு பிரிய விசுவாசம் அது மனுஷனுக்கு ஏற்ற சுவாசம் சொன்னது கேட்டு நம்ப மாட்டேன் தொட்டு பார்த்து நம்புவேனே சொன்னது கேட்டு நம்ப மாட்டேன் தொட்டு பார்த்து நம்புவேனே என்று சொன்ன தோமாவும் தானே அங்கே இயேசுவை பார்த்து அறிந்து போனானே என்று சொன்ன தோமாவும் தானே அங்கே இயேசுவை பார்த்து அறிந்து போனானே பாட்டை கேட்டிங்களா இப்போ நம்ம அந்த பாடலுக்குரிய ஆக்ஷனையும் பார்க்கலாமா காணாத காட்சியைத்தான் கண்டது போல நம்பினாதான் கண்ணால் காணாத காட்சியைத்தான் கண்டது போல நம்பினாதான் தேவனுக்கு பிரிய விசுவாசம் அது மனுஷனுக்கு ஏற்ற சுவாசம் தேவனுக்கு பிரிய விசுவாசம் அது மனுஷனுக்கு ஏற்ற சுவாசம் சொன்னது கேட்டு நம்ப மாட்டேன் தொட்டு பார்த்து நம்புவேனே சொன்னது கேட்டு நம்ப மாட்டேன் தொட்டு பார்த்து நம்புவேனே என்று சொன்ன தோமாவும் தானே அங்கே இயேசுவை பார்த்து அறிந்து போனானே என்று சொன்ன தோமாவும் தானே அங்கே இயேசுவை பார்த்து அறிந்து போனானே ஆக்ஷனை பார்த்தீங்க இப்போ இன்னும் ஒரு முறை ஆக்ஷனை பாருங்க நீங்களும் எழுந்திருந்து சந்தோஷத்தோட இந்த பாடலுக்கு ஆக்ஷன் பண்ணுங்க காணாத காட்சியைத்தான் கண்டது போல நம்பினாதான் கண்ணால் காணாத காட்சியைத்தான் கண்டது போல நம்பினாதான் தேவனுக்கு பிரிய விசுவாசம் அது மனுஷனுக்கு ஏற்ற சுவாசம் தேவனுக்கு பிரிய விசுவாசம் அது மனுஷனுக்கு ஏற்ற சுவாசம் சொன்னது கேட்டு நம்ப மாட்டேன் தொட்டு பார்த்து நம்புவேனே சொன்னது கேட்டு நம்ப மாட்டேன் தொட்டு பார்த்து நம்புவேனே என்று சொன்ன தோமாவும் தானே அங்கே இயேசுவை பார்த்து அறிந்து போனானே என்று சொன்ன தோமாவும் தானே அங்கே இயேசுவை பார்த்து அறிந்து போனானே குட்டீஸ் எல்லாரும் வசனம் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அக்கா ஒரு தடவை சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசாயா 40:29 ஓகே இப்போ அக்கா ஆக்ஷனோட சொல்றேன் எப்படி சொல்லுவீங்களா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசாயா 40:29 இன்னும் ஒரு தடவை சொல்லிடலாமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசாயா 40:29 வந்தாச்சு சிறுவன் கொண்டாட்டம் பாலிய சங்கம் மகிழ்ச்சி
ஓகே, கதை கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? நீங்கள்லாம் ஜோ பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன இப்படி கேட்டுட்டேங்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். நீங்கள் நிறைய நேரம் ஏசப்பாட்டை ஜோம் பண்ணுவீங்க, ஏசப்பாதெல்லாம் உங்களை கொடுத்துருப்பாங்க அப்படி தானே? அதே போல் சில நேரம் சில காரியங்களை ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க, ஏசப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி தானே? அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு மனசெல்லாம் சோர்ந்துடும், சே என்னடா நம்ம இப்படி ஏசப்பாட்ட இந்த காரியத்தை கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஏசப்பா நமக்கு பதிலே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படி தானே? இப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொல்லி தான் ஏசப்பா நம்ம சோர்ந்துடாமல் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கணும்னு சொல்லி அழகாக ஒரு கதை சொன்னாங்களாம். ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா ரொம்ப ஏழை. ஏழை மட்டும் இல்லை, அவங்களுக்கு கணவன் கிடையாது. அவங்க கணவன் இறந்து போனாங்க. அவங்களுக்கு ஒரு வழக்கு இருந்துச்சு தான். அந்த வழக்கை நியாயாதிபதிகிட்ட போய் சொன்னாங்க. அந்த ஐயாவும் நல்லா கேட்டார். அப்படியாம்மா, சரிம்மா, நான் உனக்கு அதுக்கு பதில் சொல்கிற போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் ரெண்டு மூணு நாட்கள் ஆயிடுச்சுது, இந்த அம்மாவுக்கு அந்த நியாயாதிபதி பதிலே சொல்லலை. இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, நம்ம போய் எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த மனுஷன்ட்ட இந்த நியாயாதிபதிகிட்ட போய் கேட்டோம், அவர் நமக்கு பதிலே சொல்லலையேன்னு சொல்லி அடிக்கடி போகிறப்பெல்லாம் அந்த ஐயாட்ட அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க. ஐயா, நான் ஒரு காரியம் சொன்னேயா, அதுக்கு நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதியை பார்க்கும்போதெல்லாம் இந்த அம்மா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். இந்த அம்மா கேட்க கேட்க என் நியாயாதிபதி பார்த்தார், சே நானும் கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், எந்த மனுஷனையும் மதிக்காதவன், என்ன இப்படி இந்த அம்மா வந்து அடிக்கடி தொல்லை பண்ணி கேட்குதே, இந்த அம்மாவுக்கு எப்படியாச்சும் நியாயம் செய்யணும்னு சொல்லி உடனே அந்த நியாயாதிபதி என்ன செய்தாங்களாம், அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்களாம். அப்போ பாருங்கள், சாதாரண ஒரு மனுஷன் இந்த அம்மாவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்தானாம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஏசப்பா, நம்ம வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பேன்னு சொன்ன ஏசப்பாட்ட நம்ம கேட்கும்போது நமக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாங்களா? ஆ, கட்டாயம் கொடுப்பாங்க. அதனால் சோர்ந்து போகாமல் நீங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஒருவேளை திடீர்னு உடனே ஏசப்பா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவாங்க. சில ஜெபங்களுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அதனால் நீங்கள் சோர்ந்துடாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், சரியா? ஆ, அது மட்டும் இல்லை, பாருங்கள், குழந்தை, குட்டி குழந்தையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தை சில நேரம் அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க, அப்படி படுத்து தூங்க வச்சுருப்பாங்க. இந்த குழந்தை நல்லா தூங்கிட்டே இருக்கும், அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வேலை செஞ்சாலும் அம்மாவனுடைய சிந்தனை எண்ணம் எல்லாம் அந்த குழந்தை மேலேயே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? என் குழந்தை முழிச்சிட்டுன்னா என் குழந்தைக்கு போய் உதவி செய்யணுமேனு சொல்லி ஞாபகம் உபாகம் பூரா அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். அதே போல் இந்த குழந்தை அழுதுட்டுன்னு வச்சுக்கங்களேன், ஓடி போய் அம்மா அந்த குழந்தைய அப்படியே தூக்கி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அதை மறுபடியும் தூங்க வைப்பாங்களாம். ஏன் தெரியுமா? இந்த அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அந்த குழந்தைய அழ வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா நினைப்பாங்களாம். அதே போல தான் பாருங்கள், ஏசப்பாவும் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல உதவி செய்யணும் தான் நினைக்கிறாங்க. நான் சமீபத்தில் பேப்பரில் பார்த்தேன், நிறைய தம்பிமார் தங்கைமாரெலாம் நீட் எக்ஸாமில் எனக்கு மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி தவறான முடிவை எடுத்து இறந்து போனாங்க. நீலாம் படித்து பார்த்தி? ஆமாம். ஏன் அவங்கெல்லாம் அப்படி செஞ்சாங்க தெரியுமா? நான் நினைக்கிறேன் அவங்க நல்ல மார்க் எடுத்திருந்தாங்கடா, நல்ல 500க்கு மேலே மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு பயம், ஒரு அவிசுவாசம், நம்மளால் ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் தான் அந்த பிள்ளைகள் அந்த அண்ணம்மார் இறந்து போனாங்களாம். அதே அவங்க பெற்றோர் அவங்களுக்கு கொடுத்த ஆறுதல், ஏய் சோர்ந்து போகாமல் படுறா, உன்னால் முடியுண்டா அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை நம்பி இருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்களும் ஜெயிச்சிருக்கலாம், அவங்களும் ஒரு டாக்டர் ஆகிருக்கலாம். அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவரை மறந்துடாதீங்க, ஏசப்பாட்ட தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றி தருவாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. Just vibrate, back, back, back.
சரி க ம ப ப ம க ர ச ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம், சாட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் சாட்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கீங்களா? இப்போது நம்ம சாட் ஒர்க் பார்ப்புறோம். மறந்துடாதீங்க, நீங்கள் பண்ணுறது அழகாக ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே, போகலாமா? அன்பான பிள்ளைகளே, அன்பான பெற்றோரே, உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சமான இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கு. நிறைய பிள்ளைங்க அழகாக நீங்கள் சார்ட் அழகாக எழுதி எங்களுக்கு வரைஞ்சி எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபோட்டோ வீடியோவாக நம்ம சேனலில் வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறையா காரியங்கள் இந்த சேனல் மூலமாக வரதுக்கு தயாராக இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்குள்ள கிராஃப்ட் செக்ஷன் போகலாமா? ரொம்ப ஈஸியாக. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு டைரினா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அது சம்மந்தமாகவே இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். என்னது இப்போ பாருங்கள், மை டைரி. சரியா, என் பேர் ஜோசப். அதனால் நான் ஜோசப்னு அதில் எழுதியிருக்கிறேன், மை டைரி. இது என்ன பேப்பர் தானே இருக்குது, என்ன டைரி அப்படிங்கிங்க பார்த்தீங்களா? அழகா ரெண்டு பேப்பர் தான். சரியா, முதல்ல ஒரு பேப்பர், அதுக்கு மேலே ஒரு பேப்பர் தான் ஒட்டி வச்சுருக்கேன். இது நீங்கள் சார்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஒரு பேப்பர், அதுக்கு மேலே அந்த பேப்பரை அழகாக ஒட்டி எப்படி அழகாக பேர்லாம் எழுதி வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன துண்டு பேப்பரா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, இவ்வளோதானே உண்டு வரத்தில். இந்த நாட்களுடைய பெயர்களெல்லாம் அழகாக துண்டு துண்டாக எழுதி இந்த பேப்பரில், அதாவது உள் பக்கம் இருக்கிற பேப்பரில், இங்கே பாருங்கள், இந்த இதில் இதில் திங்கள் அப்படிங்கிறத ஒட்டிக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நானே ஒட்டி கொண்டு வந்துட்டேன். பாருங்க, இதில் திங்கள்னு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிடக்கூடாது, கேப் விட்டு.
சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் திங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கடையில் இந்த பேப்பர் எப்படி ஒட்டணுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பேப்பர் இப்படி இருக்கா, இப்படி வச்சுட்டு இப்படி மடித்து அதுக்கப்புறம் இப்படி மடித்து ஓகே, அதுக்கப்புறம் இப்படி மடித்து அதை அப்படி ஒட்டிடணும். சரியா? இது திங்கள், அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் அப்படி ஒட்டிக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இதில் ஒரு பை மாதிரி நமக்கு இருக்கும். சரியா? இதில் தான் நம்ம பேப்பர் வைக்க போகிறோம் அந்த டைரியில். ஓகே, இப்போ பாருங்கள், திங்கள் இருக்கா, இதில் ஒரு பை மாதிரி இருக்குது, செவ்வாய் ஒரு கேப் இருக்குது, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இருக்கா. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, திங்கக்கிழமை நம்ம என்ன பைபிள் வாசிக்க போகிறோம், அதாவது ஆதியாகமம் மத்தை. இப்போ நான் வாசிக்கிறதும் ஆதியாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். என்ன தீர்மானம் எடுக்க போகிறேன், கீழ்ப்படிவேன். ஓகே, இந்த பேப்பர் அதாவது திங்கக்கிழமையில் நான் வச்சிட்றேன், திங்கக்கிழமையில் வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை நான் என்ன வாசிக்க போகிறேன், ஆதியாகமம் மத்தேயு, ஆதியாகமத்தில் ரெண்டாம் அதிகாரம், மத்தேயில் ரெண்டாம் அதிகாரம், பொய் சொல்ல மாட்டேன், இதை செவ்வாய்க்கிழமையில் கரெக்டாக வச்சிடுறேன். அதே மாதிரி புதன்கிழமை, இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறத ஒரு வாரத்தில் ஏழு நாளும் நம்ம செய்ய போகிறது, பைபிள் வாசிக்கிறது, பொய் சொல்ல மாட்டேன் எப்படி தீர்மானம் எடுக்கிறதா, நீங்கள் அந்த பேக்கில் அழகாக வச்சு அதை அப்படியே காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் பார்க்கணும், பைபிள் வாசிக்கணும், இதில் நீங்கள் எழுதியிருக்க தீர்மானத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி செஞ்சீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்கள் டைரி நீங்கள் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும், இது உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு டைரியாக இருக்கும். ஓகே, சரிம்மா, இதை அழகாக நீங்கள் செஞ்சு இதை விட பெட்டராக நீங்கள் செஞ்சு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரமுங்க பார்க்கலாம். பாய். வெள்ளிக்கிழமை மனமகிழ்ச்சி பண்டிகைகள் இருக்கு, நல்மை சிறுவர் முகாம் இருக்கு, இன்னும் தாளந்து போட்டிகள் இருக்கு, இப்படி வரிசையா இருக்குது. என்ன இருக்குது, சண்டே ஸ்கூல் எக்ஸாம் இருக்குது, இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும், உங்கள மாதிரி ஆட்கள் குடுக்கறத வச்சுதான் அந்த ஊழியம் நடக்குது. ஓகே ஓகே ஓகே, அன்பான பெற்றோரே, நீங்களும் இந்த சிறுவர் ஊழியத்தை நேசிங்க, உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, ஏசப்பா இந்த ஊழியத்தை இன்னும் நடத்துவாங்க, மறந்துடாதீங்க. ஓகே, நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷம். சாட் ஒர்க்லாம் பார்த்தீங்களா, நீங்களும் என்ன செய்யுங்க, நல்ல சாட் ஒர்க்கு வரைஞ்சி நீங்கள் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. ஒரு பையன் மட்டும் ரொம்ப அழகாக என்ன செய்தான், அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். அவன் பேர் கிளிஃபோர்டு. அவன் வந்து காவல் கிணறுல
அவன் இருக்கிறான், தினமும் என்ன செய்வான், அந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை எங்களை என்ன எங்களுக்கு என்ன செய்துதான் அனுப்பி கொண்டே இருக்கிறான். அன்பான தம்பிக்கு பாலியல் சங்கத்தின் சார்பாக பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. அன்பான தம்பியை போல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சின்ன பிள்ளைங்களும் நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி எடுத்து நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவோடு நீங்கள் என்ன செய்யுங்க அனுப்புனா உங்களையும் நாங்கள் பெருமைப்படுத்துவதில் ரொம்ப வசதியாக இருக்கும். சரியா? தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாலியல் சங்கம் மூலமாக வழங்கப்படுகிற இந்த அருமையான சிறுவர் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு வேளை ஆண்டவரே, நாங்கள் இந்த ஊரடங்கின் காலங்களில் நிகழ்ச்சி எப்படியாவது பிள்ளைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உன்னத அழைப்பில் உம்முடைய கிருபையில் ஆண்டவரே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது, நன்றி. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட முயற்சிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தகப்பனே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் முயற்சித்து ஆண்டவர் தரும் நன்மைகளை பெற்று கர்த்தருக்குரிய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.